வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த வீடியோ பொதுவாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா பிகினர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் வளர்க்குறவங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இது எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம நீங்கள் மெயினாக புறா வாங்குறீங்கன்னா கடையில் உடனே கடையில் எந்த கலர் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடையில் போய் விழுந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப டேஞ்சர். சப்போஸ் அது சின்ன நோயாவது இருக்கும், ஆனால் நமக்கு அது தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் அங்கிள்ஸ் அப்படி யாராவது வளர்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்டு எவ்வளோ ரேட்டை பற்றி பார்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல பேர் வாங்கி போட்டு அதை அப்படியே போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முதலே அவுத்துட்டீங்கன்னா அது நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளியராக ரப்பர் பேண்ட் வச்சு கெட்டி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கெட்ட தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்படி கெட்டணும்னா, இதை கெட்டுறதுல மூணு மெத்தட் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ரப்பர் பேண்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, அடுத்து பின் போடுவாங்க, அதுக்கப்புறம் டேப் போடுவாங்க. நான் உங்களுக்கு ரப்பர் பேண்ட் போடுறதையும் பின் போடுறதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா டேப்பு போட்டிங்கன்னா உங்கள் புறாக்கு விங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேப் போடுறத தவிர்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ரப்பர் பேண்ட் போடுறது இப்போ வீடுலமா ஃபஸ்ட்டு முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க மூணு செலவு தான் கட்டணும், அப்போ தான் பறக்க. அதை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு சின்ன இதே மாதிரி சின்ன பேராஃபிட்டாக இருந்தால் அது துள்ளி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 6-7 செலவை பிடிச்சிட்டு ஒரே செலவில் கட்டினா போதும். இப்படி இதே மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி கறக்கி கறக்கி போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு செலவில் கட்டினா அது ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை. ஸோ ரெண்டு செலவுலாம் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டி காட்டுறேன். இதே மாதிரி கொஞ்சம் செலவு எடுத்துகிட்டு இதே மாதிரி இது போட்டுக்கிட்டு அதே மாதிரி அதை அப்படி சுற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சுற்றிட்டே வந்தோன்னா ரொம்ப டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு செலவெல்லாம் போட்டால் புறா உங்கள் கையில் சூப்பராக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரப்பர் பேண்ட் போடுறதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் புறா வந்து ரொம்ப இந்த வீடு ரொம்ப ஹெசிடேட் ஆகும். ஏன்னா அதுக்கு இந்த இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைட்டாக அதுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரப்பர் பேண்டே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் வந்துருக்கோம், பின் போடுறது. என்ன கேட்டால் பின் போடுறது தான் பெஸ்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் எப்படி பின் போடுறதுன்னு காட்டித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த செலவில் குத்தணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த பின்னை இதே மாதிரி எடுத்துகிட்டு அந்த பின்னை அப்படி குத்தி அந்த செலவடி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இப்படி முதல் செரவை எடுத்து முதல் ஃபஸ்ட்டு செரவை எடுத்துகிட்டு இப்படி எடுத்து இந்த பின்னோட இதை எடுத்து இங்கே குத்திடணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்படி குத்திட்டு அந்த இதே மாதிரி குத்தி இந்த செலவடி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு செலவை நீங்கள் குத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வேறு செரவை அப்படி இதுக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உள்ளே போட்டுட்டு இதை அப்படி லாக் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா புறாய்க்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பறக்காது சார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நான் அப்படியே நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கையில் பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, இதெல்லாம் அசால்ட்டாக இருக்குது. இல்லைங்கன்னா ரொம்ப டைட் இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போட்டுட்டு உங்கள் புறா நீங்கள் விட்டுலாம் அது பறக்காது. ஸோ அது எப்படி பழக்கிறது நம்ம இனி பார்ப்போம். இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட்லாம் அந்த புறாய்க்கு செலவை ரெண்டு செலவு கேட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக நீங்கள் பின் போடுங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி கெட்டிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு 10-15 பீஜன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் இப்போ ஆர்டினரி பீஜன் வாங்கினா ஒரு 15 டேஸ் அப்படியே அதை டேப்பில் விட்டுட்டு இங்கே திறந்துட்டு அது நிற்கும். டேப், ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் அந்த பின், இந்த மூணு மெத்தடில் பண்ணி ஒரு 15 டேஸ் கொண்டு திறந்துட்டு உங்கள் வீட்டில் நின்று ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது இது உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு 1 மந்த் அப்படி போடுங்க. சிலவங்களுக்கு அது 1 வீக்கில் பழகிருக்கோம், அது நம்ம பிளேஸை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் எப்படிப்பட்ட புறா வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ராவில் இருந்தால் நீங்கள் பெருசாக வாங்கிக்கலாம், குஞ்சாக வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ரோமரோ பறவை வாங்கினா பெருசாக வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரோமர் கண்டிப்பாக அந்த வீட்டு போயிடும், ஆனால் பறவைனா 1.5 மந்த்தும் நீங்கள் கெட்டி போட்டால் தான் உங்கள் வீட்டில் நிற்கும், அதுவும் சம்டைம்ஸ். ஆனால் ரோமர் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் அது போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ரோமர் பறவை குஞ்சாக எடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புதுசாக புறா வளர்க்கணும், என்னென்ன ஃபுட்டு போடணும்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ புறா வளர்க்குறீங்க, நீங்கள் இன்னுமே கூடு கட்டலைன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஒரு எப்படி கூடு கட்டுறது அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் புறா வளர்க்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் கேன் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 வீக்கு
அல்லது ஒரு ஒன் வீக் ஒன்ஸ் போட்டுருங்க. தேன் போட்டால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அது ஸ்வீட்டியாக இருந்து உங்கள் வீட்டில் ரொம்ப பக்காவாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேன் இல்லைன்னா சீனி போட்டாலும் ஹெல்த்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது உங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, அந்த புறாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலமே ஒரு டைமிங் கரெக்ட் டைமிங்கில் நீங்கள் ஃபுட் போட்டுட்டு, ஈவினிங் கரெக்ட் டைமிங்கில் ஃபுட் போட்டுட்டு. ஆனால் நீங்கள் மெயின் திங் ஃபுட்டு போடும்போது நீங்கள் உங்கள் ஒரு சவுண்டு போடணும், விசிலோ அப்படி ஏதோ பா 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 அந்த மாதிரி ஒரு சவுண்டு போட்டு விழிச்சிங்கன்னா உங்கள் புறா கரெக்டாக டெய்லி டைமிங் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் புறாவை பயப்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அது என்விரான்மெண்ட் பிடிச்சி உங்கள் வீட்டில் தங்கும். ஆ, மெயினாக நீங்கள் உங்கள் கூட ஓப்பன் ஏரியாவில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதான் என் கூட, இங்கே நீங்கள் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எவ்வளோ ஓப்பனாக கிடைக்கும், என் பூரா அங்கே வரை போயிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பனாக இருந்தால் ரொம்ப டிஸ்டன்ஸ் பறக்கும், அது மட்டும் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தொலைஞ்சு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மெயினாக இந்த ஆடா மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்கள் பூரா எங்கே போனாலும் இந்த ஆடா இருக்க ஞாபகத்தில் அது கண்டிப்பாக ஆடாவில் வந்து உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அது ரவுண்ட்ஸ் போயிட்டு எப்பவும் வந்து ஆடாவில் உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காலமாக கூட இன்றைக்கி நான் கூடு திறந்தோடனே காக்கை வந்து ஒரு புறா வெட்டிக்கணும், அது அங்கே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நினச்சி அது வராதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு 4:00 3:30 போல் அது வந்து இங்கே வந்து இந்த ஆடையில் உட்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆடை வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃபுட் போடுறதையும் உங்கள் கூடு எப்படி இருக்கணுமோ அந்த ரெண்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.